ரூப வர்த்தகத்தை நிறுவுதல் தொடர்பில் இலங்கை இந்தியாவிற்கு இடையில் பேச்சுவார்த்தை. பிரித்தானியா துணை பிரதமர் பதவி விலகல். பறவை காய்ச்சல் சில தடைகளை நீக்க பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை. நலத்திட்ட உதவிகளை வாங்க வந்த கூட்டத்தில் சிக்கி 78 பேர் உயிரிழப்பு. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா மாறும். ஐரோப்பாவிற்கு 11,000 மேற்பட்ட இலங்கை குழந்தைகள் விற்பனை. அதிர்ச்சி தகவல். உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய செயற்படுவோம். நீதியமைச்சர் தேசிய பாதுகாவலனாக கோட்டாவை தெரிவு செய்த சிங்கள பௌத்தர்கள். கத்தோலிக்கர்கள் ஏமாந்துள்ளனர். சம்பிக்க சுயாதீன சர்வதேச விசாரணைகளின் ஊடாக இந்த அரசாங்கத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் தண்டிக்கப்படுவர். சஜித் பிரேமதாச. இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரகொட இந்திய மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்துள்ளார். புதுடில்லியில் உள்ள வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக நாட்டின் பொருளாதார மீட்சியை இலக்காக கொண்டதாகவே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த சூழலில் இலங்கையில் பொருளாதார மீட்சிக்கான வழிமுறையாக ரூபாய் வர்த்தகத்தை நிறுவுதல் மற்றும் மேம்படுத்தல், இருதரப்பு வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் மற்றும் ஆடைத்துறையில் இருதரப்பு ஒருங்கிணைப்புக்கான செயற்திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளன. இதேவேளை இந்தியா இலங்கையின் பொருளாதார மீட்சியில் வகிக்கக்கூடிய முக்கிய பங்கை உயர்ஸ்தானிகர் முரகொட மீண்டும் வலியுறுத்தி உள்ளார். பிரித்தானியாவின் துணை பிரதமர் டொமினிக் பதவி விலகியுள்ளார். டொமினிக் ராப் மீது பல்வேறு அமைச்சகங்களின் செயற்பாடுகளில் தலையிட்டதாக அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து அவர் தனது பதவிகளிலிருந்து விலகுவதாக ட்விட்டரில் பதவி விலகல் கடிதத்தை வெளியிட்டுள்ளார். டொமினிக் ட்ராப் பதவி விலகிய நிலையில் புதிய துணை பிரதமராக ஆலிவர் டவுட்டன் நியமிக்கப்பட்டுள்ளார். பறவை காய்ச்சல் பரவிமை காரணமாக விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகளை நீக்க பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மூடப்பட்ட பண்ணைகள் தவிர்ந்து திறந்த வெளிகளில் கோழிகளிடம் முட்டைகளை கொண்டு செல்வதை தடை செய்ய அந்நாட்டு அரசாங்கம் முன்னர் நடவடிக்கை எடுத்திருந்தது. குறித்த முட்டைகளை பாதுகாப்பான நடைமுறைகளுடன் வெளியே பொது இடங்களில் விற்கவும் தடை விதிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் பறவை காய்ச்சல் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த தடைகளை நீக்க பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏமனில் நலத்திட்ட உதவிகளை வாங்க வந்த கூட்டத்தில் சிக்கி 78 பேர் உயிரிழந்துள்ளனர். ரமலான் மாதத்தை முன்னிட்டு அந்நாட்டு தலைநகர் சனாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனுடன் பணம், உணவு மற்றும் அன்னதானம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அங்கு நூற்றுக்கணக்கானோர் குவிந்தனர். சிறிது நேரத்தில் தள்ளுமுள்ள ஏற்பட்டதால் ஒருவர் மீது ஒருவர் தடுக்கி விழுந்தனர். இந்த நெரிசலில் சிக்கி 78 பேர் உயிரிழந்ததாக ஹவுது தலைமையிலான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் எனவும் கூறப்படுகின்றது. இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறும் என ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. சீனாவில் 1,425.7 மில்லியன் சனத்தொகை காணப்படுவதாகவும், இருப்பினும் இந்தியாவின் மக்கள் தொகை 1,428.6 மில்லியனை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 2011 பிறகு நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாததால் இந்தியாவின் மக்கள் தொகை எண்ணிக்கை ஒரு ஊகம் என்று கூறப்படுகின்றது. இதே நேரம் தங்கள் மதிப்பீட்டில் சீனாவின் இரண்டு சிறப்பு நிர்வாக பகுதிகளான ஹாங்காங் மற்றும் மக்காவ் மற்றும் தாய்வான் மக்கள் தொகையும் இல்லை என்று அறிவித்துள்ளது. எனினும் தாய்வான் தனது சொந்த அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுடன் சீன நிலப்பரப்பிலிருந்து வேறுபட்டதாக கருதுகிறது. கடந்த வருடம் நவம்பரில் உலக மக்கள் தொகை 8 பில்லியனை தாண்டியது. எனினும் வளர்ச்சி முன்பு போல் வேகமாக இல்லை என்றும், 1950 பிறகு இப்போது மிக குறைந்த வேகத்தில் இருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஐரோப்பிய நாடுகளுக்கு சுமார் 11,000 மேற்பட்ட இலங்கை குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச போலீசாரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி உள்ளது. இவ்வாறு விற்பனை செய்யப்பட்ட குழந்தைகளில் 4,000 மேற்பட்ட குழந்தைகள் நெதர்லாந்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. மலேசியா கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கையின் சிறுவர்களை ஐரோப்பாவிற்கு கடத்தும் குழு ஒன்றின் முயற்சியை அண்மையில் மலேசிய போலீசார் முறியடித்தனர். இச்சம்பவத்தை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இதுகுறித்த விடயம் தெரியவந்துள்ளதாக மலேசிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
இந்த குழந்தைகள் 60,000 முதல் $70,000 விற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலேசிய கடவுச்சீட்டை கொன்ற இலங்கை குழந்தைகள் 30,000 முதல் 50,000 யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவு பிறக்கும் அதிகாரத்தை பொலிஸ்மா அதிபர் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஆகியோருக்கு வழங்க வேண்டாம் என்றால் அந்த அதிகாரத்தை பாதுகாப்பு அமைச்சருக்கு வழங்க தயார். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் தனியார் ஊடகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்குகின்றார்கள். அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் தேவைக்காக தேசிய பாதுகாப்பை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். April 21 குண்டு தாக்குதல் சம்பவம் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு பிரதான காரணியாக அமைந்தது. தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி மக்கள் அரசியல் ரீதியில் எடுத்த தீர்மானம் தவறானது என்பது குறுகிய காலத்துக்குள் உறுதிப்படுத்தப்பட்டது. நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுப்பு காவல் உத்தரவு பிறக்கும் அதிகாரம் ஜனாதிபதி வசம் இருத்தல், போலீசார் முன்னிலையில் வழங்கப்படும் சாட்சியம் உள்ளிட்ட இரு காரணிகள் குறித்து தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. தேசிய பாதுகாவலனாக கோட்டபாய ராஜபக்சவை தேர்வு செய்த சிங்கள பௌத்தர்கள் கத்தோலிக்கர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். இனியும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. அரசியல் அழுத்தத்துடனான விசாரணை கட்டமைப்பு காணப்படும் வரை April 21 குண்டு தாக்குதலின் உண்மை நோக்கம் வெளிவராது. காலம் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரும் 43rd படையணியின் தலைவருமான பாட்டலி சம்பிக்கர் ரணவக்க தெரிவித்தார். நரஹேன்பிட்டிய பகுதியில் உள்ள 43rd படையணியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். April 21 குண்டு தாக்குதல் சம்பவத்தை பிரதான தேர்தல் பிரச்சாரமாக்கி ராஜபக்சர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். இஸ்லாமிய அடிப்படைவாதம் கருத்தடி உள்ளிட்ட பல விடயங்கள் பொதுஜன பெருமனவின் மேடை பேச்சுக்களாக காணப்பட்டன. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. நாட்டு மக்கள் குறிப்பாக சிங்கள பௌத்தர்கள் கத்தோலிக்கர்கள் கோட்டபாய ராஜபக்சவை தேசிய பாதுகாவலனாக தெரிவு செய்தார்கள். இறுதியில் ஏமாற்றம் அடைந்தார்கள். April 21 குண்டு தாக்குதல் சம்பவம் அரசியல் நோக்கத்துக்காக இடம்பெற்றதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று 4 நிறைவு பெற்ற நிலையில் 4 பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் எமது அரசாங்கத்தில் சுயாதீன தேசிய விசாரணை கப்பால் சுயாதீன சர்வதேச விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 21st நான்கு நிறைவடைந்த நிலையில் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்த அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏனினும் நியாயம் வழங்கப்படவில்லை. இந்த தாக்குதலின் பின்னணியில் ரகசிய நிகழ்ச்சி நிரல் காணப்பட்டது என்றால் அதனை மறைப்பதற்கு எவரேனும் செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றனர். இதில் உண்மையை கண்டறிவதற்கான நடவடிக்கைகளை ஏன் எவராலும் முறையாக எடுக்க முடியாதுள்ளது? இவ்விவகாரத்தில் உண்மைகளை கண்டறிவதில் பல்வேறு தலையீடுகள் காணப்படுகின்றது. எமது அரசாங்கத்தில் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர். சுயாதீன தேசிய விசாரணைக்கு மேலதிகமாக சுயாதீன சர்வதேச விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும். பேராயர் உள்ளிட்ட சகல கத்தோலிக்க மக்களிடமும் எமது அரசாங்கத்தில் நீதி நிலைநாட்டப்படும் என்று உறுதியளிக்கின்றோம். காலங்கள் செல்லும் போது இவ்விவகாரத்தையும் மறந்து செல்ல இடமளிக்க கூடாது. இந்த மோசமான தாக்குதல்களை மேற்கொண்ட அனைவருக்கும் உச்சபட்ச தண்டனை எமது அரசாங்கத்தில் வழங்கப்படும் என்பதை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றோம்.